Welcome back to Evolution. In this video, we will talk about beginner's push-ups. So, two variations of beginner's push-ups. First, kneel-down push-ups. Kneel-down push-ups. Then, incline push-ups. So, first workout. So, first, we will full up. Full up, our palm. So, in this area, our nipple line is straight. So, இங்க வச்சிட்டு நம்மளோட shoulder level பார்த்தோம் அப்படினா ரொம்ப க்ளோஸாவா இருக்க கூடாது ரொம்ப வைடாவா இருக்க கூடாது ரொம்ப வைடா போயிடுச்சு அப்படினா ஷோல்டருக்கு தான் போவும் அதே மாதிரி elbow ரொம்ப க்ளோஸ் பண்ணிருக்க கூடாது சோ ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படினா back muscle அதாவது upper back muscles உம் நம்மளோட tricep muscle உம் அதிகமா engage ஆகும் சோ அதனால ஓரளவுக்கு medium shoulder level ல வச்சிட்டு kneel down so kneel down பண்ணி தான் பண்ண போறோம் ஏன் அப்படினா சோ இனிஷியலா ரொம்ப வீக்கா இருக்கும் அதாவது நம்ம ட்ரைசெப்ஸ் நம்ம புஷிங் மசில்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கும் சோ அதனால kneel down பண்ணி பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் So, முக்கியமா பார்த்தோம் அப்படினா நம்மளோட பாடி லைன் சோ நம்மளோட பாடி லைன் பார்த்தோம் அப்படினா நிறைய பேர் பட்டை இப்படி பின்னாடி புஷ் பண்ணிப்பாங்க சோ பட்டை பின்னாடி புஷ் பண்ணிட்டு இந்த பொசிஷன்ல பண்ணுவாங்க சோ அவளோட பேக் வளைஞ்சு இருக்க கூடாது சோ பேக் கீழ இறக்கிட்டு ஸ்ட்ரைட் and then down So, we will core muscle engage panikalam. So, kila pomodhu chest muscle stretch and then squeeze up. So, in the position la nare perku down and up movement konjam kashtamaa irukum so avanga enna pannalam appadina verum eccentric phase mattum pannalam so concentric phase pannama eccentric phase keela pora phase da 3 2 1 poitu kai edutittu marubadi Concentric phase speed varala illa muscles push panni mela vandukalam but eccentric phase da romba mukkiyam so marubadi free a vittu concentric phase easy ah vandittu marubadi down so sila perukku idu kuda kashtama irukalam so appo enna pannalam appadina isometric ah work pannalam nammaloda muscles so isometric appadina indha position la appadi hold pannikalam So hold பண்ணிட்டு ஒரு 20 seconds 30 seconds அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிரலாம் சோ இந்த ஐசோமெட்ரிக் ஹோல்டிங் ஈஸி ஆயிடுச்சு அப்படினா கொஞ்சம் கொஞ்சமா கீழ போக ட்ரை பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் இவ்வளவு தூரம் அதுக்கு அப்புறமா இது ஈஸி ஆயிடுச்சுனா ஒரு லெந்த் கொஞ்சம் கீழ போய்க்கலாம் டவுன் டவுன் So progression பார்த்தோம் அப்படினா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணோம் ஐசோமெட்ரிக்ல இருந்து அதுக்கு அப்புறமா half movement அதுக்கு அப்புறமா full movement வெறும் eccentric phase மட்டும் நம்ம கீழ போற மாதிரி concentric phase ஈஸியா பண்ற மாதிரி இந்த மாதிரி இந்த வொர்க்கவுட்ஸ் பண்ணிக்கலாம் Next workout பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பண்ண வொர்க்கவுட்டோட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ ஏன் அப்படினா நம்ம இன்க்ளைன் பொசிஷன்ல இருப்போம் சோ அது ரொம்ப கீழ இருக்குறதுனால கொஞ்சம் டஃபா இருக்கும் அது இது இன்க்ளைன் பொசிஷன்ல இருக்குறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ இது அதே மாதிரி தான் நம்மளோட ஒரு வால் இல்லனா இந்த மாதிரி ராட்ல நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இன்க்ளைன் பொசிஷன்ல செஸ்ட் ரைஸ் பண்ணி வச்சிட்டு நம்மளோட nipple line ஸ்ட்ரைட்டா அந்த ராட்க்கு வர மாதிரி நம்ம போணும் So, this is the elbows open, very close down. So, the shoulder, hand grip is wide, shoulder lower. So, that's medium shoulder level. So, down, 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 up. Okay. So kneel down push-ups, very tough. We can do incline push-ups. So kneel down push-ups easy aichu, incline push-ups easy aichu appadina நம்ம next level அதாவது advanced level push-ups அதாவது நார்மலா வந்து kneel down பண்ணாம straight push-ups நம்ம போயிரலாம். So இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இன்னொரு வீடியோல நான் உங்களை பார்க்கறேன். Have a happy and healthy lifestyle.